இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது. மூன்றாம் அலை முடிவுக்கு வந்த பின்னர் பாதிப்புகள் குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர். வழக்கம்போல அனைத்து பணிகளும் தடையின்றி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திடீரென பாதிப்பு அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 100க்கு கீழ் தினசரி பாதிப்பு பதிவாகி வந்த நிலையில் நேற்று புதிதாக 219 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா குறித்து முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், செயலாளர், பிற அதிகாரிகள், மருத்துவ வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். கோடை விடுமுறை நிறைவடைந்து June 13 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திடீரென பாதிப்பு அதிகரிப்பதும் முதல்வர் ஆலோசனை நடத்துவதும் பல்வேறு கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்படுமா, மீண்டும் கொரோனா கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. ஆனால் அந்த அளவுக்கு நிலைமை இன்னும் செல்லவில்லை என்பதே சுகாதாரத்துறை வட்டாரங்களிலிருந்து வரும் தகவலாக உள்ளது. ஆனால் கொரோனா அதிகரிப்பின் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் சில கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.